வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பிக் பேங் பகன் சேனல்ல இருந்து ஹிஸ்டரி ஆஃப் கேப்டன் பிரபாகரன் சார் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அவன் போராடின போராட்டம் தமிழகத்துக்கு ஆதரவாகவா? மிக பிரம்மாண்டமான ஒரு போராளியா நின்றது பிரபாகரன் மட்டும். தொடர்ந்து பேசிட்டார். ஜெயலலிதா takes a very clear and strong stand against the LGG. அட அடி முட்டாளே, பிரபாகரன் பத்தி நீ ஏதாவது தெரியுமா உனக்கு? சொல்லுங்க சார், ஈழ பிரச்சனைனா என்ன? ஆயுதம் ஏந்தி போராடின போராளிகள் நல்லவங்களா கெட்டவங்களா? அதோட தலைவர் நல்லவரா கெட்டவரா? ஒரு பக்கம் நல்லவர்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் கெட்டவர்னு சொல்றாங்க. தம்பி ஒரு டீ கிடைக்கணும்ப்பா. ஓகே சார். சரி, அதெல்லாம் விட்டுருவோம். லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் யூ. நீங்க என்ன சொல்றீங்க? ஈழம் பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? ஈழம்னா என்னன்னு தெரியுமா? தங்கம் தானே? கரெக்ட். ஈழம்னா பொன், கோல்டுன்னு அர்த்தம். இந்த தங்க புதையலை அடையணுங்கிறதுக்காக பல பேர் பல நூற்றாண்டுகள் போராடி இருக்காங்க. ஆனா இத திருட்டுத்தனமா ஒட்டுமொத்தமா சொந்தம் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு சில பேர் முயற்சி செஞ்சாங்க. அதை தடுக்கிறதுக்காக ஒருத்தன் வந்தான். அவனோட கதை தான் அவன் என்ன பண்ணா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு ஒரே சாட்சியா இன்னைக்கு பல லட்சம் பேருடைய மனசுல அவன் ஆழமா புதஞ்சிருக்கிறத சொல்லலாம். அவ்வளவு பேருடைய மனசுல அவன் அவ்வளவு ஆழமா புதஞ்சிருக்கான்னா, அவன் எவ்வளவு பெருசா சாதிச்சிருக்கான், அவன் என்ன சாதிச்சான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா, அவங்க மனசுல இருந்து அவனை தோண்டி எடுத்து எடை போட்டுப்பான். அவ்வளவு பேர் மனசுல புதஞ்சிருக்காரா? பாத்திரலாம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, தோண்டி பார்த்தலாம். பொன்னாலை வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போனா மனசு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அங்க அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அன்னைக்கு அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட போனவருக்கு வெறும் அமைதி மட்டும் கிடைக்கல, மரண அமைதி கிடைச்சது. அதிகாலை நேரத்துல அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட கார்ல வந்து இறங்கின அவரை மூணு இளைஞர்கள் வணக்கம் சொல்லி வரவேத்தாங்க. அவரும் அவங்களுக்கு மறுமொழி சொல்ற விதமா வணக்கம் தம்பிங்களா அப்படின்னு சொல்ல எத்தனிச்ச சமயத்துல அந்த மூணு பேர்ல ஒருத்தன் அவன் மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து அவருடைய நெஞ்ச குறி வச்சு பார்த்து பொட்டுன்னு சுட்டான். துடிதுடிச்சு கீழே விழுந்தாரு அவரு. கீழே விழுந்தவரை எந்த சலனமும் இல்லாம திரும்ப திரும்ப அஞ்சு குண்டுகள் காலியாகிற வரைக்கும் சராமாரியா சுட்டான் அந்த இளைஞன். அந்த துப்பாக்கி சத்தம் கேட்டு அந்த பெருமாள் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மரங்களில் இருந்த பறவைகள்லாம் பறந்து ஓடிச்சு. ஆனால் அந்த துப்பாக்கி சத்தத்தை கேட்டு பதறி அடித்து ஓடி வர்றதுக்கு அந்த நேரத்தில் அந்த யாரும் இல்லை. ரத்த வெள்ளத்தில் செத்து கிடந்தார் அவர். இறந்து கிடந்த அந்த உடல் மேலே ஏற்கனவே எழுதி வச்சிருந்த ஒரு போர்டை தூக்கி மேலே போட்டான் அந்த இளைஞன். அந்த போர்டில் TNT அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அது அவங்களுடைய இயக்கத்தோட பெயர். அன்னைக்கு துப்பாக்கியால் சுட்டு அந்த படுகொலையை நிகழ்த்தியவர் பெயர் பிரபாகர். அதே மாதிரி அந்த துப்பாக்கியால சுடப்பட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்தவருடைய பெயர் ஆல்ஃபிரட் துரையப்பா, ஒரு தமிழர். என்னது, பிரபாகரன் போராடினதை தமிழர்களுக்கு தானே சொல்லுவாங்க? அப்புறம் ஏன் அவரே ஒரு தமிழரா சுட்டுக் கொள்ளணும்? அப்புறம் அது என்ன TNT? அது LTT இல்ல? அதை நாம புரிஞ்சுக்கணும்னா இலங்கையுடைய சரித்திர புத்தகத்தை கொஞ்சம் புரட்டி பார்க்கணும். இலங்கைக்கு நூற்றாண்டு கால வரலாறு இருக்கு. சோழர் பாண்டியர்களுடைய வீரம் அதில் விதைஞ்சிருக்கு. அதே மாதிரி ராவணன் ஆண்ட மண்ணுன்னு புராணங்கள் அதில் புதஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட இலங்கை பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சிலோன்னு மாறுச்சு. வரலாற்றுடைய ஆதியிலிருந்து தமிழர்களும் பாதியிலிருந்து சிங்களர்களும் ஒன்றா கலந்திருந்த நிலம் அது. 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. 1948 இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆனால் முழுசாக கிடைக்கல. அதாவது பிரிட்டிஷ் கவர்னருக்கு கீழே தனியாக செயல்பட்டுக்கு அதிகாரம் கொண்ட ஒரு டொமினியனாக அதை விட்டுட்டு போனாங்க பிரிட்டிஷ்காரங்க.
ஆனா அந்த அதிகாரத்தை யாருக்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க அப்படிங்கறதுலதான் பிரச்சனை அப்படிங்கறதே கிடைச்சது. அப்ப நடந்த தேர்தலில் டி எஸ் சேனநாயகா முதல் பிரதமரா பொறுப்புக்கு வந்தார். ஆங்கிலேயர்களுடைய அடிமை சங்கிலிருந்து தப்பிச்சோன்னு நினைச்சிட்டு இருந்த தமிழர்கள் அடுத்த சூழ்ச்சியில சிக்க தொடங்கினது அந்த புள்ளியிலிருந்து தான். தமிழர்களை ஒட்டு மொத்தமா அழித்தொழிக்கக்கூடிய வேலைக்கான அஸ்திவாரத்தை தோண்ட தொடங்கியிருந்தாங்க சிங்கள ஆட்சியாளர்கள். இங்க இருந்து குடிபெயர்ந்து போன இந்திய மலையக தமிழர்களுக்கு மொத்தமா குடியுரிமை இல்லைன்னு சொல்லி குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து மற்ற அரசியல் கட்சிகள், குறிப்பா தமிழ் காங்கிரஸ் கட்சி எல்லாம் பலமா எதிர்த்தாங்க. ஆனா சிங்கள ஆட்சியாளர்கள் அதை சுத்தமா காதல வாங்கல. அதுக்கப்புறம் பிரதமர் சேனநாயகா இறந்ததும் அங்க நிலைமை இன்னும் மோசமாச்சு. பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டு இலங்கை முழுக்க கலவரம் பிடிச்சது. அந்த கலவரத்துக்கு அப்புறமா அங்க ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு. இலங்கையில ஆட்சியும் காட்சியும் மாறிக்கிட்டே இருந்தாலும் தமிழர்களுடைய கண்ணீர் மட்டும் மாறவே இல்லை. ஒரு பக்கம் கஷ்டம் வர சமயத்துல அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கான பாதைய காலமே அமைச்சு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துடைய விளையாட்டுல 1954 வருஷம் நவம்பர் மாசம் 26 நாள் ரெண்டு விஷயம் இலங்கையில நடந்துச்சு. தமிழர்களுடைய கண்ணீரை அதிகமாக்குறதுக்கான கருமேகம் இன்னும் பெருசா பிறந்துச்சு. அதே சமயம் அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்காக அவனும் பிறந்தான். கூட பிறந்தவங்க 3 பேர், ஒரு அண்ணன், 2 அக்கா. அவர்தான் கடைசி. சொந்த ஊர் வல்வெட்டித்துறை. அப்பா திருவேங்கடம் வேலுப்பிள்ளை, அமைதியின் சொரூபம். இலங்கையுடைய சிங்கள அரசுல டிஸ்ட்ரிக்ட் லேண்ட் ஆபீசரா வேலை பார்த்துட்டு இருந்தார். ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு என்ன வசதி இருக்குமோ, என்ன சூழல் இருக்குமோ, அதுதான் அவங்க குடும்பத்திலையும் அப்ப இருந்துச்சு. இலங்கையில தமிழர்கள் மேல கட்டவிழ்க்கப்பட்ட அத்தனை கொடூரங்களையும் பார்த்து கவலைப்பட்டவரா கண்ணீர் சிந்திக்கிட்டே இருந்தாரு பிரபாகரனுடைய அப்பா. அவரால் கண்ணீர் சிந்த மட்டும்தான் முடிஞ்சது. ஏன், அவர் மட்டும் இல்லை, அந்த சமயத்துல இருந்த அத்தனை பேருக்கும் அது மட்டும்தான் முடிஞ்சது, மட்டும்தான் தெரிஞ்சது. ஏன்னா அவங்க பழகி இருந்த பாதை அது. தமிழர்கள் கொடுமைகளை சந்திச்சாங்க, கொடுமைப்படுத்தப்பட்டாங்கன்னு தான் சொல்றீங்க. அப்படி என்ன கொடுமையை தான் அவங்க அனுபவிச்சாங்க, அதை பத்தி தெளிவாவே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு சில கொடுமைகளை சொல்றது சொல்ல முடியாது, ஒரு சில கொடுமைகளை சொல்லக்கூட முடியாது. இலங்கையில் அப்ப நடந்துகிட்டு இருந்த கொடுமைகள் 2வது ரகம். குடியுரிமை இல்லைன்னு மட்டும் இல்லை, தேசம் முழுக்க சிங்களம் மட்டுமே ஆட்சி மொழியா இருக்கும், தமிழுக்கு இடமே இல்லைன்னாங்க. நீதிமன்றங்கள் உட்பட அத்தனை அரசு அலுவலகங்களும் இனிமே சிங்களத்துல மட்டும்தான் பேசும் அப்படின்னு சொன்னாங்க. குறைஞ்சபட்சம் தமிழர் பகுதிகளில் இருக்கிற நீதிமன்றங்கள்லையாவது தமிழ் ஆட்சி மொழியா இருக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்கணும்னு சொல்லி ஐயா செல்வநாயகன் தலைமையில அமைதி வழியில தமிழர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. ஆனா அந்த போராட்டத்துக்கு செவி கொடுக்காம அந்த போராட்டத்தின் மேல போலீஸையும் இராணுவத்தையும் விட்டு கொன்னு குவிச்சாங்க சிங்கள அரசு. வெறும் இராணுவம் போலீஸ் மட்டும் இல்ல, இந்த மதவெறி இனவெறியை அதிகமாக கொண்ட கலகக்காரர்களை இறக்கி விட்டு அங்கங்க கலவரம் பண்ணி மக்களை கொத்து கொத்தா கொண்டு குவிச்சாங்க. இப்படிதான் சார் பண்ணாங்க. என்னாச்சு சார், இலங்கை சிங்களருக்கானது, சிங்கள பௌத்த கோட்டைக்குரியது அப்படிங்கிற கோஷம்தான் எங்க திரும்பினாலும் இருந்துச்சு. தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு இனமே இலங்கை மண்ணில இருந்து ஒட்டு மொத்தமா காணாம போக பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்துச்சு இலங்கை சிங்கள அரசு. அப்படி ஒரு கசப்பான சூழல்ல தான் கை சூப்பியபடியே வளர்ந்துகிட்டு இருந்தான் பிரபாகரன். இந்த கொடுமையெல்லாம் பார்த்து பிரபாகரனுடைய அப்பா அவருடைய நண்பர்களோட கலந்து பேசும்போது அதை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருப்பான் பொடியன் பிரபாகரன். அப்படிதான் அன்னைக்கு அவன் கேட்டுக்கிட்டான். அப்ப அவனுக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும். பாணாந்துறை அப்படிங்கிற ஊர்ல புகுந்த அந்த கலவரக்காரங்க அங்கிருந்த கோயிலுக்குள்ள இருந்த அர்ச்சகரை வெளியில இழுத்துக்கிட்டு வந்து அவர் மேல கெரோசினை ஊத்தி உயிரோட குளித்திருந்தாங்க. எப்படிப்பட்ட மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன், எந்த தீங்கும் செய்யாத மனுஷன், அவனை போய் இப்படி உயிரோட குளித்திருக்காங்களே அப்படின்னு எல்லாரும் வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல பிரபாகரன் ஒரு கேள்வியை கேட்டான். ஏன்பா தாக்க தான் வர்றாங்கன்னு தெரியுது இல்ல, ஏன் அவர் திருப்பி தாக்கவே இல்லை அப்படின்னு கேட்டான். அந்த கேள்வியை கேட்டு வேலுப்பிள்ளை உட்பட அவரோட நண்பர்கள் அத்தனை பேரும் அதிர்ந்து போனாங்க. ஏன்னா அது அவங்களுடைய தலைமுறை. ஆனா அந்த கேள்வியை மையமா வச்சுதான் அவங்களுக்கு அடுத்த தலைமுறை போராட்டத்தை கையில் எடுத்துச்சு. அதுதான் பிரபாகரனுடைய தலைமுறை. நாம என்ன ஆயுதம் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய எதிரிகள் தான் தீர்மானிக்கிறாங்கிறது இலங்கை போராட்ட வரலாறுல சரியா பொருந்தும்.
அது வரைக்கும் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு அங்கிருந்த தமிழ் தலைவர்கள் செஞ்சது என்னன்னா அகிம்சை வழியில போராட்டம் நடத்தினது. ஆனா அது சிங்கள அரசுக்கு கேட்கவே இல்லை. அப்போ இலங்கை மண்ணில் புதுசாக முளைக்க தொடங்கியிருந்த இளம் குருத்துகளுக்கு அந்த பாதை சரியா படலை. ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்டால் அதுக்கும் அடிக்க தான் செய்கிறான்னா அவனுக்கு பதிலை நாமளும் அடியில் தான் சொல்லணுமே தவிர அமைதியாக சொல்லக்கூடாதுன்னு அந்த இளம் தலைமுறை நினச்சாங்க. ஒரே நாடு, அதாவது இந்தியா மாதிரி ஒரே நாட்டில் பல மாநிலங்களாக பிரிஞ்சு மாநில அதிகாரத்தோடு ஆட்சி செய்யணும் அப்படின்னு நினச்சது பழைய தலைமுறை. ஆனால் தனி நாடு தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமையும்னு யோசித்தது புதிய தலைமுறை. வேலுப்பிள்ளை அவர்கள் அதிகமாக படித்தது காந்தி அண்ணா, பிரபாகரன் அவர்கள் அதிகமாக படித்தது சுபாஷ் சந்திர போஸை. தனி மனிதனாக ஒரு பெரும் இராணுவத்தை திரட்டி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கே சிம்ம சொப்பனமாக இருந்த சுபாஷ் சந்திர போஸுடைய பாதை தான் நம்ம நாட்டுக்கும் சரியாக இருக்கும்னு யோசித்தான் பிரபாகரன். வெறுப்பு அரசியலுடைய உச்சபட்சமாக புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க அப்போ இருந்த சிங்கள அரசு. என்னன்னா சிங்கள மாணவர்கள் ரொம்ப கம்மியான அளவுக்கு மதிப்பெண் எடுத்தா கூட அவங்களுக்கு கல்லூரியில் இடம் கிடைக்கக்கூடிய அளவுக்கான அந்த கொள்கை மாற்றத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. இதனால தமிழ் மாணவர்களுக்கு கல்லூரியில் இடம் கிடைக்கிறது குதிரை கொம்பா மாறக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாச்சு. முதல்ல குடியுரிமை இல்லைன்னாங்க, அப்புறம் ஒரே நாடு ஒரே மொழின்னு சிங்களம் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்க, இப்போ கல்வியே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு மாணவர் சமுதாயம் கொதிச்செழுந்தது. அங்கங்கே போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சது. ஆயுதம் ஏந்தி ஒவ்வொரு குழுக்களாக பிரிஞ்சு போராட தொடங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஆயுதம் ஏந்த தொடங்கினாங்க தமிழ் மாணவர்கள். அப்படி ஒரு குழுவில் இணைஞ்சு ஆயுதம் ஏந்த துணிஞ்சான் பிரபாகரன். நடராஜா தங்கதுரை, செல்வராஜா யோகேந்திரன் அப்படிங்கிற குட்டிமணி இவங்க ரெண்டு பேரும் உருவாக்கின குழுவில் இணைஞ்சு செயல்பட தொடங்கினான் பிரபாகரன். இந்த குழு தான் அதுக்கப்புறமா ஹெலோ அப்படிங்கிற இயக்கமாக உருவெடுத்துச்சு. அந்த குழுவில் பிரபாகரன் தான் ரொம்ப சின்ன பையன், மற்ற எல்லாருமே பெரிய பசங்க. அதனால் அவனை எல்லாரும் தம்பின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுதான் அவருடைய அடையாளமாக வருங்காலத்தில் மாறப்போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அவருக்கு தம்பி மட்டும் பேர் இல்லை, அவருக்கு இன்னொரு பேரும் இருந்துச்சு, கரிகாலன். சோழ சாம்ராஜ்யம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த கரிகால சோழனுடைய பெயர். அந்த பெயரை தான் நானும் சோழன் மாதிரியே ஒரு ஈழ சாம்ராஜ்யத்தை இலங்கை தமிழர்களுக்காக உருவாக்குவேன் அப்படின்னு வச்சுக்கிட்டாரு பிரபாகரன். இப்படி அவருடைய பேர் எந்த பேராக இருந்தாலும் சரி, அந்த ஒவ்வொரு பேரை கேட்டாலும் அதிகார வர்க்கம் அலறிச்சு. உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன். சென்னை பாண்டி பஜாரில் ஒரு முறை என்னாச்சுன்னா, தன்னுடைய இயக்கத்துக்கு துரோகம் செஞ்ச தன் உயிர் தோழனையே துப்பாக்கியால் சுட ஆரம்பித்தார் பிரபாகரன். துப்பாக்கி சத்தம் கேட்டு பாண்டி பஜார் போலீஸ் அவங்கள கைது செஞ்சு ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தாங்க. ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறமா, யாருடா நீ, எங்கேருந்து வந்த, எப்படி இங்கே வந்து துப்பாக்கியை தூக்குறேன்னு இடியவே இடிக்க பார்த்தாங்க. ஆனால் இடியோட பேரை கேட்டதுக்கப்புறமா ஆடி போய் நின்னாங்க. என்னாச்சுன்னா, தன்னுடைய பெயர் என்னன்னு கேட்ட போலீஸ்கிட்ட கரிகாலன் அப்படின்னு சொன்னார் பிரபாகரன். கரிகாலன் சென்னையில் இருக்கக்கூடிய பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷனில் கைதாகி உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிற செய்தி இலங்கையில் இருந்த பிரதமர் ஜெயவர்தனேக்கு தகவலாக போச்சு. உடனே உஷாராகி எழுந்து நின்னார். அப்போது தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆருக்கு ஃபோன் பண்ணி, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப பயங்கரமானவங்க, அவங்கள கைது பண்ணது ரொம்ப நல்லதாக போச்சு, அவங்கள இலங்கைக்கு ஒப்படைச்சிடுங்க, அதுலேயும் குறிப்பாக கரிகாலன் மேலே கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னார். அதை கேட்டு ஒரு சின்ன சிரிப்பு சிரித்தார் எம்ஜிஆர். அதுக்கப்புறமா டிஜிபிக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொன்னார். டிஜிபி உடனே ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சகல மரியாதையோடு பிரபாகரனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு அங்கே ஸ்டேஷனில் இருந்த அத்தனை பேருமே ஆடி போயிட்டாங்க. யார் இருந்தால் இந்த ஆள் பேரில் கைதாயிருக்காருங்கிறது தான் நமக்கு தெரியும். உடனே இலங்கையாளருக்கு இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரே இவர் விடுதலை செய்ய சொல்லி தகவல் அனுப்புகிறாரு, யார் இவர் அப்படின்னு மிரண்டாங்க. அந்த அளவுக்கு அவருடைய பேருக்கு பவர் இருந்துச்சு. போகன் சார், நீங்கள் கதையில் முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளோ முன்னாடி போயிட்டேன்? ரொம்ப முன்னாடி. ஓ, எங்கே விட்டேன்? ஆ, ஆயுதம் தாங்கி போராடணும்னு மாணவர்கள் முடிவு பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆயுதம் தாங்கி போராடணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா ஆயுதம் கிடைக்கிறது தான் அவங்களுக்கு பெரிய சவாலாக இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசாக இருந்தாங்க, அவங்களுக்கு சரியான பயிற்சிங்கிறது கிடைக்கல, சரியான அறிமுகம் இல்லை,
அதனால் எங்கே ஆயுதம் கிடைக்கும் அப்படின்னு தேடி அளந்தாங்க. பட்டாசுலேருந்து வெடிமருந்துகள் எடுத்து அது மூலமாக வெடிகுண்டுகளை செஞ்சு அதை வச்சு பயிற்சி செஞ்சிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் நாட்டு துப்பாக்கிகளை வாங்கி அதை வச்சு பயிற்சி செஞ்சாங்க. ஆனால் அந்த துப்பாக்கிகள் கிடைக்கிறது அவங்களுக்கு பெரிய குதிரை கொம்பாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை வாங்கினாங்க. அப்படி தங்கதுரையும் குட்டிமணியும் போராடி ஒரு துப்பாக்கியை வாங்கினாங்க. அந்த நாட்டு துப்பாக்கி அடிப்படையை வச்சு சொந்தமாக அவங்களே துப்பாக்கி தயாரிக்க முடியுமா அப்படின்னு முயற்சி செஞ்சு பார்ப்போன்னு இறங்கினாங்க. அந்த பொறுப்பை கண்ணாடி பத்மநாதன் அப்படிங்கிற குழுவில் இருந்த ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சாங்க. அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தது தான் பிரபாகரனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் அசைன்மெண்ட். கண்ணாடி பத்மநாதன் ஒரு ரேடியோ மெக்கானிக்காக இருந்தார். அதனால் அவரால் இந்த துப்பாக்கியை உருவாக்க முடியும் அப்படின்னு அப்போது அந்த குழுவில் இருந்து அத்தனை பேருமே நம்பினாங்க. கண்ணாடி பத்மநாதன் அந்த துப்பாக்கியை தனித்தனி பாட்டாக பிரித்து அதுக்கப்புறம் அதை ஒன்றா சேர்த்து வச்சு பார்த்தார். இது எல்லாத்தையுமே தூரமாக உட்கார்ந்து உன்னிப்பாக கவனித்து பார்த்தாரு பிரபாகரன். அதுக்கப்புறம் அவர் எழுந்து போனதுக்கப்புறமா அதே மாதிரி துப்பாக்கியை தனித்தனியாக பிரித்து மறுபடியும் அந்த பாட்செல்லாம் ஒன்றா சேர்த்து அவர் துப்பாக்கியை உருவாக்கி பார்த்தார். இப்படி ஒவ்வொரு முறையும் அவர் பயிற்சி செஞ்சு பயிற்சி செஞ்சு துப்பாக்கியை அவர் கைக்கு பழக்க ஆரம்பித்தார் பிரபாகரன். போதிய ஆயுதங்கள் இல்லை, முறையான பயிற்சி இல்லை, ஆனால் அதே சமயம் ஏதாவது செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு வெறி மட்டும் அந்த குழுவில் இருந்த அத்தனை பேருக்கும் சொக்கப்பனையாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணலாம், ஏது செய்யலான்னு அந்த குழு மட்டும் இல்லை, அந்த மாதிரி இருந்த அத்தனை மாணவர் குழுக்களுமே ஒவ்வொன்றா யோசித்து ஏதாவது ஒன்று செஞ்சிட்டு இருந்தாங்க. அங்கங்கே சின்ன சின்னதாக இந்த பட்டாசு வெடிகுண்டுகளை தயாரித்து அதை வச்சு தாக்குதல் நடத்துனாங்க. நாட்டு துப்பாக்கிகளை பயன்படுத்தி தாக்குதலை நடத்துனாங்க. அதே மாதிரி நாமளும் ஏதாவது ஒன்று செய்யணும், கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பஸ்ஸை ஏறிக்கலாம் அப்படின்னு ஒன்றா சேர்ந்து முடிவு பண்ணாங்க பிரபாகரன் அவர்கள் இருந்த குழு. அந்த பொறுப்பை பிரபாகரன் கிட்ட ஒப்படைச்சாங்க. எதிர்ப்பு எதிர்க்குதானே தவிர இழப்பு மக்களுக்கானதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த வயசுலேயே ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணி வச்சுருந்தார் பிரபாகரன். யாருமே இல்லாத பஸ்ஸில், அதாவது டிப்போக்கு போயிட்டு இருந்த ஒரு பஸ்ஸை தேர்வு பண்ணி அதிலிருந்து கண்டக்டரையும் டிரைவரையும் கீழே இறக்கி விட்டு கையோடு கொண்டு போயிருந்த கெரோசினை ஊற்றி அந்த பஸ்ஸை ஒட்டு மொத்தமாக குளித்திட்டு அந்த பஸ் எரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா அங்கேருந்து பிரபாகரனுடைய குழு கிளம்பி போனாங்க. அந்த பஸ் எரிப்பு சம்பவம் தான் ஈழ போராட்டத்தில் பிரபாகரன் அவர்கள் செஞ்ச முதல் தாக்குதல். அந்த பஸ் சம்பவத்தை யார் நிகழ்த்தினது அப்படின்னு போலீஸ் வலைவீசி தேட ஆரம்பிச்சது. அந்த தேடல் கடைசியாக பிரபாகரன் அவர்களுடைய வீட்டு வாசலுக்கு வந்து நின்றுச்சு. அதிகாலை 3 மணிக்கு வீட்டு கதவை தட்டி மகன் எங்கேன்னு கேட்ட போலீஸை பார்த்து வேலுப்பிள்ளையும் அவருடைய மனைவியும் அதிர்ச்சியில் உறைஞ்சிருந்தாங்க. ஆனால் அதே சமயம் வீட்டுடைய முன்வாசலில் போலீஸ் பூத் சத்தம் கேட்ட மருணுடையே பின்வாசல் வழியாக தப்பிச்சிருந்தாரு பிரபாகரன். அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் போனவர் தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்பவே இல்லை. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தலைமறைவான வாழ்க்கையில் பிரபாகரனுடைய பொழுதுகள் கழிஞ்சது. புலி பசித்தாலும் புல்லை சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த புலி புல்லை தான் சாப்பிட்டுச்சு. அது வயிற்று பசிக்காக இல்லை, தன்னுடைய விடுதலை கனவு நிறைவேறணும்னா தான் உடம்பு அதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிற லட்சிய பசி. அதுக்காக பச்சையா கிழங்குகளையும் பச்சை மிளகாயையும் இருட்டு நேரத்தில் தோட்டங்கள்லேருந்து பறித்து எடுத்து சாப்பிட்டு காலத்தை போக்கிட்டு வந்தார் பிரபாகரன். அந்த காலகட்டத்தில் தன்னை மாதிரி ஒத்த சிந்தனையுள்ள ஒரு சில பேரை தன்னோட இணைச்சி தனக்குன்னு ஒரு குழுவை உருவாக்கியிருந்தார் பிரபாகரன். ஆனால் அந்த குழுவை பற்றி வெளியில் யாருக்குமே தெரியாத அளவுக்கு பரம ரகசியமாக அதை பாதுகாத்தார். அந்த குழுவுக்கு அவர் வச்ச பேர் TNT, தமிழ் நியூ டைகர்ஸ் அப்படிங்கிறதுடைய சுருக்கம். தங்கதுரையும் குட்டிமணியும் ஆரம்பிச்சிருந்த அந்த குழுவில் பிரபாகரன் ஒரு சின்ன புடியன், அவரை தம்பியாக பார்த்தாங்க. ஆனால் பிரபாகரனே உருவாக்குன அந்த TNT குழுவில் அவர் தான் தலைவன். அவருடைய தலை போலீஸுக்கு வேணால் மறைஞ்சிருக்கலாம், ஆனால் தகப்பன் கிட்ட மறைச்சிருக்க முடியுமா? அவர் பதுங்கியிருந்த இடத்தை தேடி கண்டுபிடிச்சு அவருடைய அப்பா வேலுப்பிள்ளை வந்து சேர்ந்தார். என்னடா அதெல்லாம், ஏன்டா இப்படி ஆயுதம் ஏந்தி போராடுற வேலையெல்லாம் உனக்கு, விட்டுட்டு வாடா நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவருடைய கண்ணை உத்து பார்த்து தீர்க்கமாக ஒரு விஷயத்த சொன்னார் பிரபாகரன். அப்பா, நான் இனிமேல் உங்களுக்கு தேவைப்பட மாட்டேன், நான் இனிமேல் வீட்டுக்கு கிடையாது நாட்டுக்கு தான், என்ன என் போக்குக்கு விட்டுருங்க, என்னை தேடி வராதிங்க அப்படின்னு சொன்னார். அந்த வயசில் பிரபாகரனுக்கு இருந்த தெளிவை பார்த்து அவருடைய அப்பாவே திகச்சு போய் நின்ற காலகட்டம் அது. அவர் அப்பா வந்த வழியை மோப்பம் பிடிச்சி போலீஸும் அவரை நெருங்க ஆரம்பிச்சது.
போலீஸ் தன்னை நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சதுமே தன்னுடைய பதுங்கு இடத்த அங்கங்கே மாற்ற ஆரம்பித்தார் பிரபாகரன். ரயில்வே தண்டவாள ஓரம், கோயில் தின்ன, பெட்டி கடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குப்பை மேடுன்னு கிடைச்ச சின்ன சின்ன இடங்கள்லாம் போய் தங்கி இருந்து தப்பிக்க பார்த்தார். ஆனால் போலீஸ் அவருடைய வட்டத்துக்குள்ளே ரொம்ப நெருக்கமாக உள்ள நுழைய ஆரம்பித்தாங்க. அப்படின்னாச்சு சார், போலீஸ்கிட்ட மாட்டிட்டாங்களா? கிட்டத்தட்ட மாட்டியிருக்க வேண்டியது. ஆனால் புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்த பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இனிமே இலங்கையிலேயே நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக மாட்டிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி பேசாமல் இந்தியாவுக்கு கிளம்பி போய் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப இலங்கைக்கு வருவோம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அந்த முடிவுப்படி பெருஞ்சோதி அப்படிங்கிற ஒருத்தர், குட்டிமணி, தங்கதுரை அப்புறம் பிரபாகரன் இவங்க நாலு பேரும் ஒரு தோணியை பிடிச்சி இந்தியாவுக்கு கிளம்புனாங்க. இந்தியானா இலங்கை போராளிகளுக்கும் சரி இலங்கை மக்களுக்கும் சரி அது எப்பவுமே தமிழகம்தான். தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்யத்துக்கு அவங்களுடைய தோணி வந்து சேர்ந்துச்சு. தோணி வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா சேலத்துக்கு தங்கதுரையும் குட்டிமணியும் கிளம்புனாங்க. பெரிய ஜோதி வேதாரண்யத்திலே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். ஆனால் பிரபாகரன், நாம் இங்கே சுற்றி பார்க்க வரல, அடுத்த கட்ட இலக்கை எப்படி தீர்மானிக்கிறதுன்னு முடிவெடுக்க வந்திருக்கோம், அதுக்கான உதவிக்கரம் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு யோசித்து சென்னைக்கு புறப்பட்டார். சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா தமிழக அரசியல் தலைவர்களை சந்திக்க முடியுமா, அவங்க மூலமாக ஏதாவது உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு முயற்சிக்க ஆரம்பித்தார் பிரபாகரன். அப்படி சென்னை மயிலாப்பூரில் இருந்த ஒரு அரசியல் பிரமுகரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அவருக்கு கிடைச்சிது. அந்த சமயத்தில் அந்த அரசியல் பிரமுகர், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டார். அந்த இளம் வயசில் அந்த கேள்விக்கு பிரபாகரன் என்னும் அந்த இளைஞன் ரொம்ப சத்தமாக தெளிவாக தீர்க்கமாக சொன்னான், தனி ஈழம். எங்களுடைய மக்களுக்கு அதுவே ஒரு உறுதியான தீர்வாக அமையும் என்பதை நான் நம்புகிறேன். இனிமே தமிழகத்தில் இருந்தோம்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, நேரம்தான் வீண், இலங்கைக்கு கிளம்புனா தான் சரியாக இருக்கும்னு இலங்கைக்கு கிளம்புனார். கிளம்பி வந்தவர் வந்த வேகத்திலிருந்தே டிஎன்டியை பெரும் பாய்ச்சலோட வளர்க்க ஆரம்பித்தார். இப்படி டிஎன்டி வளர ஆரம்பித்த சமயம் தமிழர்களுக்கான விடுதலை யுத்தத்தை தலைமை ஏற்று நடத்த தான் தயாராகிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணார் பிரபாகரன். அதுவும் பெருசாக. அப்படி பெருசாக செய்யணும்னு அவர் முடிவு பண்ணி இறங்கி செஞ்சு முடித்தது தான் இந்த கதையோட ஆரம்பத்தில் நம்ம பார்த்த அந்த படுகொலை. அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த துரை ராஜா அப்படிங்கிறவர் யார்? ஆல்பர்ட் தங்கராஜா துரையப்பா, யாழ்ப்பாண தொகுதி எம்பியாக இருந்தவர், நேராகவும் இருந்தவர். தமிழர்களை அழித்தொழிக்க நினைக்கும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவோட சிங்கள அரசுக்கு துணை போன இன துரோகினு தமிழர்களின் பழி சொல்லுக்கு ஆளானவர். பல தமிழர்களுடைய படுகொலை அவர் கண்ணு முன்னாடி நடந்தும் கள்ள மௌனம் காத்தவர். இப்படி ஏகப்பட்ட கெட்ட விஷயங்களுக்கு மொத்த உருவம் தான் ஆல்பர்ட் தங்கராஜா துரையப்பா. அவரை கொல்றது கொலை இல்லை, களை எடுக்கிறது அப்படின்னு தனக்குத்தானே சொல்லி அந்த கொலைக்கு முழுமையாக தயாரானார் பிரபாகரன். கிறிஸ்தவராக அவர் இருந்தாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த பெருமாள் கோயிலுக்கு போகக்கூடிய வழக்கங்கிறது அவருக்கு இருந்துச்சு. அதை சரியாக கணித்து அவரை கச்சிதமாக முடித்தார் பிரபாகரன். அந்த படுகொலைக்கு அப்புறமா பிரபாகரனுடைய பெயர் ஈழத்துடைய எட்டு திசைக்கும் கேட்டுச்சு. யார் இந்த பிரபாகரன்னு தேட ஆரம்பித்தாங்க. நமக்கான சரியான நாயகன் கிடைச்சிட்டான் அப்படின்னு கொண்டாட ஆரம்பித்தாங்க. கூட்டம் கூட்டமாக இளைஞர்கள் பிரபாகரனுடைய டிஎன்டி அமைப்பில் சேர்றதுக்கு ஓடோடி வந்தாங்க. அப்படி இயக்கத்தில் சேர்ந்தவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காகவே வவுனியா காட்டுப்பகுதியில் பயிற்சி களம் ஒன்று உருவாக்கி அதுக்கு பூந்தோட்டம்னு பேர் வச்சார் பிரபாகரன். அந்த பூந்தோட்டத்தில் பூக்கள் பூக்களை, அதுக்கு மாறாக புரட்சிகரமான புலிகள் பிறந்தாங்க. பயிற்சி களத்துக்கு பேர் வச்சது மட்டும் இல்லாமல் மற்ற இயக்கங்கள் அந்த சமயத்தில் யோசிக்க கூட செய்யாத பல விஷயங்களை செஞ்சார் பிரபாகரன். அதில் குறிப்பானது இயக்கத்துக்கான ஒழுக்க விதிகளை அவர் விதித்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் உருவாக்கின அந்த இயக்கத்துக்கு ரொம்ப தெளிவான விதிமுறைகளை வகுத்து ஒரு கட்டுக்கோப்பான இயக்கமாக ஆரம்பத்திலிருந்தே உருவாக்கினார் பிரபாகரன். டிஎன்டி அப்படிங்கிற தங்களுடைய அமைப்போட பெயர் 1976 வருஷம் தமிழீழ விடுதலை புலிகள் அப்படின்னு மாற்றி செயல்பட ஆரம்பித்தாங்க புலிகள். தமிழீழ தாயகம் அமையணும், அதுக்கு புலிகள் இயக்கம் உலகம் முழுக்க கிளை பரப்பி பெருசாக வளரணும் அப்படிங்கிற பிரபாகரனுடைய அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய தளபதிகள் இப்போ அவருக்கு கிடைச்சாங்க. ஆண்டன் பாலசிங்கம், உமா மகேஸ்வரன் மாதிரியான முக்கியமான தளபதிகள் அதில் அடக்கும். ஆனால் அதுதான் அந்த சமயத்தில் பிரபாகரனுக்கு பிரச்சனையாகவும் வந்துச்சு. எதிரியோடைய பகையை விட அதிகமான ரணம் தரக்கூடியது நண்பனுடைய துரோகம். அதுதான் பிரபாகரனுக்கு அப்போ ஏற்பட்டுச்சு.
உமா மகேஸ்வரன் பிரபாகரனுக்கு நெருக்கமான தோழர் மட்டும் இல்ல, விடுதலை புலிகள் இயக்கத்துல பிரபாகரனுக்கு அடுத்து சர்வ வல்லமை படைச்ச அதிகாரத்துல அவர் இருந்தார். ஆனா முறை தவறிய ஒரு காதல்னால உமா மகேஸ்வரனுக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு உருவாச்சு. முறை தவறிய காதல் வேணா விட்டுடுங்க அப்படின்னு உமா மகேஸ்வரன் கிட்ட சொன்னாரு பிரபாகரன். ஆனா அவர் அதை காதலை வாங்கிக்கவே இல்லை. உற்ற தோழனா இருந்தாலும் இது இயக்கத்துடைய விதிகளுக்கு வேறுபட்டது அப்படின்னு முடிவெடுத்து உமா மகேஸ்வரனை இயக்கத்தை விட்டு வெளியேற்றினார் பிரபாகரன். ஆனால் உமா மகேஸ்வரனால் இப்படி நீக்கப்பட்டதை ஏற்றுக்கவே முடியல. அதே சமயம் உமா மகேஸ்வரனுக்கு ஆதரவாக ஒரு சில இயக்க தலைவர்களும் இயக்கத்தவர்களும் இயக்கத்திலேருந்து தனியாக பிரிஞ்சு அவருக்கு கீழே வந்து நின்னாங்க. அதுக்கப்புறமா உமா மகேஸ்வரன், நாங்கள் தான் உண்மையான விடுதலை புலிகள் இயக்கம், பிரபாகரனால் என்னையோ என்னை சார்ந்திருக்கிறவங்களையோ நீக்க முடியாது, நாங்கள் பிரபாகரனை நீக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பித்தார். அது தந்த கோபத்தில் தான் பிரபாகரன் பாண்டி பஜாரில் அவரை நோக்கி சுட்டது அந்த சம்பவம் நடந்தது. ஆனால் அதே சமயம் அன்னைக்கு பாண்டி பஜாரில் கேட்ட அந்த துப்பாக்கி சத்தம் தான் இலங்கையில் தமிழர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தமிழ்நாட்டுக்கே சத்தம் போட்டு சொல்லிச்சு. இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு நம்மால் முடிந்த ஏதாவது ஒரு உதவியை கண்டிப்பாக செஞ்சாகணும்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் யோசிக்க ஆரம்பித்தது அப்போதான். அதுக்கு காரணம் எம்ஜிஆர். அப்போ எல்டிடி மட்டும் இல்லாமல் டெலோஸ் ஹீரோஸ் மாதிரியான பல போராளி குழுக்கள் தனித்தனியாக பிரிஞ்சிருந்து இலங்கையிலிருந்து சிங்கள வெறி அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்தியாவுடைய உளவு பிரிவான ரா அமைப்பு ரகசியமாக வட இந்தியாவில் வச்சு போர் பயிற்சி கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கப்படுறது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆருக்கு கூட தெரியாது. அவ்வளவு ரகசியமாக அப்படி ஒரு பயிற்சி திட்டத்தை செயல்படுத்திட்டு இருந்தாங்க இந்தியாவுடைய மத்திய அரசு. எவ்வளவு போராளி குழுக்கள் இருக்குது, ஏன் இப்படி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கீங்க, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போராட்டம் பண்ணலாமே அப்படின்னு எம்ஜிஆரும் மற்ற அரசியல் தலைவர்களும் ஏன் தமிழ்நாட்டு மக்களும் யோசிக்க ஆரம்பித்தாங்க. எத்தனை போராளி குழுக்கள் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே என்னை வந்து பாருங்கள், அடுத்த கட்ட நகர்வாக என்ன பண்ணலாங்கிறத நம்ம பேசுவோம் அப்படின்னு அறிவித்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அதை அறிவித்த உடனேயே எதிர்கட்சி தலைவராக இருந்த கருணாநிதி அவர் சந்திக்கணும்னு விரும்பின ஒரு நாளைக்கு முன்னாடி என்னை வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு அறிவித்தார். மற்ற எல்லா போராளி குழுக்களும் கருணாநிதி அவர்களை சந்தித்த சமயத்தில் விடுதலை புலிகள் மட்டும்தான் எம்ஜிஆர் அவர்களை போய் சந்தித்தாங்க. அவங்க மட்டும் வந்ததை பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்ச எம்ஜிஆர் உங்களுக்கு என்ன வேணும், என்ன உதவி தேவைப்படுது அப்படின்னு கேட்டார். இந்தியாவுடைய ரா அமைப்பு எல்லா போராளி குழுக்களையும் சமமாக பார்க்கறது இல்லை, அதுலேயும் குறிப்பாக விடுதலை புலிகளை மட்டும் ரொம்ப ஓரவந்தனையோடு தான் நடத்துகிறாங்க. மற்ற எல்லா போராளி குழுக்களுக்கும் அதிகமான வீரர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது விடுதலை புலிகள் இயக்கத்திலேருந்து ரொம்ப சொற்பமான வீரர்களுக்கு மட்டும்தான் பயிற்சி கொடுக்கப்படுது, அதனால் நாங்களே எங்களுக்கான பயிற்சியை செஞ்சுக்கலான்னு நினைக்கிறோம், அதோட ஆயுதமும் வாங்கணும், அதுக்கு ஒரு 2 கோடி தேவைப்படுது, அந்த 2 கோடி ரூபாய் தொகையை உங்களால் ஏற்பாடு செஞ்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதை கேட்டு ஒரு சிரிப்பு சிரித்த எம்ஜிஆர் அந்த 2 கோடி தொகையையும் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து எடுத்து கொடுத்தார். அரசாங்க பணம் இல்லாமல் தன்னுடைய சொந்த சேமிப்பிலிருந்து எடுத்து கொடுத்தாரு. அதை பார்த்து மிரண்டே போனாங்க விடுதலை புலிகள். விடுதலை புலிகளுக்கு அந்த 2 கோடி ரூபாய் தொகை மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவங்களுக்கு ஆதரவாக இருந்து பல நேரங்களில் உதவியாக இருந்திருக்காரு எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த அந்த 2 கோடியை வச்சு சென்னையுடைய அவுட்டரில் பயிற்சி முகாம்களை ஏற்படுத்தி பயிற்சிகளை கொடுக்க ஆரம்பித்தாங்க விடுதலை புலிகள். அதோட நவீன ஆயுதங்களையும் வாங்கி குவிச்சாங்க. அப்படி சென்னைக்கு பயிற்சி எடுக்கிறதுக்காக இலங்கையிலிருந்து வந்தவங்க தான் மதிவதனி. மதிவதனியை காதலித்து கரம் பிடித்தார் பிரபாகரன். அவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்கிறதுக்காகவே விடுதலை புலிகள் இயக்கத்தில் ஒரு சட்ட விதியை மாற்றி அமைச்சாங்க. 5 வருஷம் விடுதலை புலிகளில் இருந்தவங்க திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விதிமுறையை கொண்டு வந்தாங்க. பயங்கரமான சலசலப்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் அத்தனை பேரையும் சமாளித்து அந்த திருமணத்தை நடத்தி முடித்து காட்டினவர் ஆண்டன் பாலசிங்கம். பிரபாகரனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டும் மாற்றங்கள் இல்லை, விடுதலை புலிகள் இயக்கத்திலேயுமே மிகப்பெரிய வளர்ச்சிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சது. மிகப்பெரிய ஒரு போராளி குழுவாக விடுதலை புலிகள் இலங்கையில் வேரூன்ற ஆரம்பித்தாங்க. ஆனால் அதே சமயம் இனவெறி ஆதிக்கமும் இலங்கையில் அதிகமாக ஆரம்பிச்சது. அதோடைய உச்சபட்சமாக 1981 2 சிங்கள எம்பிகளுக்கு முன்னிலையில் ஜாஃப்னா நூலகம் ஒட்டு மொத்தமாக எரித்து அழிக்கப்பட்டுச்சு. தமிழர்களை ஒட்டு மொத்தமாக வேரோடு அழிச்சு ஒழிக்க தான் இந்த அரசு தீர்மானிச்சிருக்கு. நமக்கான அங்கீகாரமோ அடையாளமோ உதவியோ கூட இந்த அரசு கிட்டேருந்து கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு ஆணித்தரமாக தமிழர்கள் முடிவெடுக்க ஆரம்பித்தாங்க.
அதே சமயம் புலிகள் மாதிரி மற்ற போராளி குழுக்கள்ல இருக்கிறவங்களை தேடி கைது செய்யறோம் அப்படின்னு சொல்லி தமிழர்களுடைய பகுதிகளில் அத்துமீறி நுழைஞ்சு அப்பாவி மக்களை கைது செய்யறோங்கிற பேர்ல அடிச்சே கொள்ள ஆரம்பிச்சாங்க இலங்கை இராணுவமும் இலங்கை காவல்துறையும். இது மக்களை இன்னும் கொதிப்படைய வச்சது, மக்களை மட்டும் இல்ல போராளி குழுக்களையும், அதுலேயும் குறிப்பா விடுதலை புலிகளையும் பிரபாகரனையும். இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா திருப்பி தாக்குதலை தொடங்கினாங்க விடுதலை புலிகள். 1983 இலங்கை இராணுவத்தின் மேல விடுதலை புலிகள் நடத்தின தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இலங்கை முழுக்க கலவரம் கட்டவிழ்க்கப்பட்டுச்சு. தமிழர்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி தமிழர்களை கொத்து கொத்தா அங்கங்க கொள்ள ஆரம்பிச்சாங்க. கருப்பு ஜூலை அப்படின்னு இன்னைக்கும் வரலாறு அதை வர்ணிக்குது. இலங்கையுடைய சிங்கள இனவாத அரசும் இராணுவமும் கட்டவிழ்த்து விடப்பட்ட அந்த கலவரங்களுக்கு விடுதலை புலிகள் அப்பப்போ பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்க. விடுதலை புலிகள் எப்பப்பெல்லாம் இராணுவத்தை தாக்க ஆரம்பிச்சாங்களோ அதுக்கு பதிலடி தரோன்னு சொல்லி பொதுமக்களை துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க இலங்கை இராணுவம். அதனால இலங்கை இராணுவத்துக்கு எதிராக விடுதலை புலிகளுக்கு ஆதரவா செயல்பட ஆரம்பிச்சாங்க தமிழர்கள். விடுதலை புலிகள் இயக்கத்துல இணைஞ்சு களத்துல போராடுறதுக்கு பல இளைஞர்கள் முன் வந்தாங்க. ஏன், பெற்றோர்களே அவங்களுடைய பிள்ளைகளை சேர்த்து விடுறதுக்கு கையோட கூட்டிட்டு வந்தாங்க. அதோட போரில் தேவைப்படக்கூடிய நிதிக்காக கடன் பத்திரங்களை வெளியிட்டாங்க விடுதலை புலிகள். அதையும் பெருமளவுக்கு வாங்கி குவிச்சு தங்களால முடிஞ்ச பொருளாதார ஆதரவையும் தமிழர்கள் விடுதலை புலிகளுக்கு தர ஆரம்பிச்சாங்க. இலங்கையுடைய தமிழீழ பகுதிகளில் பெரும் பகுதிகள் விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சது. சரியா அதே காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சோகமான நிகழ்வும் ஏற்பட்டுச்சு. இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார். பங்களாதேஷை எப்படி ஒரு தனிநாடா உருவாக்குனாங்களோ அதே மாதிரி ஈழத்தையும் தனிநாடா உருவாக்கி அவங்க தருவாங்க அப்படின்னு தமிழர்கள் நம்பிக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. இலங்கையில நடக்கிறது இனப்படுகொலை தான் அப்படின்னு சர்வதேச மேடையில முதன் முதல்ல சொன்ன தலைவர் அவர்கள். அதே மாதிரி இலங்கையில நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு துணை நிற்கிற விதமா இலங்கையில இருந்த போராளி குழுக்களுக்கு ரகசியமா ஆயுத பயிற்சியை தந்து அவங்கள தயார்படுத்தினதும் இந்திரா காந்தி தான். அப்பேற்பட்ட ஆளுமை படுகொலை செய்யப்பட்டது ஈழ போராட்டத்துக்கு பெரும் சரிவை தந்தது, குறிப்பா விடுதலை புலிகளுக்கு. இந்திரா காந்தி இறந்ததுக்கு அப்புறமா இந்தியாவோட உறவு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா இப்ப நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது இலங்கை அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய போர், அதுல நம்ம ஜெயிச்சாகணும், அதுல கவனம் செலுத்துவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்திரா காந்தி அவர்களுக்கு இரங்கலை தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட்சி பொறுப்புக்கு வந்த ராஜீவ் காந்தி அவர்களுக்கு வாழ்த்த சொல்லிட்டு போர்ல இன்னும் தீவிரமா செயல்பட ஆரம்பிச்சார் பிரபாகரன். அதே சமயம் இந்திரா காந்தி அவர்களுக்கு அப்புறமா இந்தியாவுடைய பிரதமரா பொறுப்புக்கு வந்த ராஜீவ் காந்தி அவர்கள் இலங்கை பிரச்சனைய சுமூகமா தீர்த்து வைக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதுக்காக இலங்கை அரசையும் இலங்கையில விடுதலைக்காக போராடிட்டு இருந்த போராளி குழுக்களுடைய தலைவர்களையும் ஒன்னா இணைச்சு திம்புவுல பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ராஜீவ்காந்தி ஏற்படுத்தின அந்த பேச்சுவார்த்தையில எந்த சுமூகமான ஒரு முடிவும் எட்டப்படலை. மறுபடியும் இலங்கைக்கு திரும்பினார் பிரபாகரன், கூடவே மற்ற போராளி குழுக்களுடைய தலைவர்களும் திரும்பி வந்திருந்தாங்க. அந்த சமயத்துல இலங்கையில இருந்த போராளி குழுக்கள்லேயே பெரிய போராளி குழுக்களா இருந்தது விடுதலை புலிகள் தான். அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் பெரும் பகுதியான நிலம் இருந்துச்சு. இந்தியாவில் நடந்த பேச்சுவார்த்தையிலிருந்து திரும்பி வந்த வேகத்திலேயே விடுதலை புலிகளுக்கு எதிராக இன்னொரு போரை தொடங்கினாரு பிரதமர் ஜெயவர்தனே. ஆப்ரேஷன் லிபரேஷனுங்கிற பேரில் அவர் தொடங்கின போரில் இலங்கையுடைய இராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் மிக உக்கிரமான போருங்கிறது நடக்க ஆரம்பிச்சது. அந்த போரை நிறுத்த சொல்லி இலங்கை பிரதமர் ஜெயவர்தனேவுக்கு இந்திய பிரதமர் கோரிக்கை விடுத்தார். ஆனால் அந்த கோரிக்கையை பிரதமர் ஜெயவர்தனே பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அந்த போரால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுறதுக்காக உணவு பொட்டலங்கள் நிறைந்த ஒரு கப்பலை அனுப்பி வச்சாரு ராஜீவ் காந்தி. ஆனா அந்த கப்பலை இலங்கைக்குள்ள அனுமதிக்கவே இல்லை ஜெயவர்தனே. பொறுமை இழந்த ராஜீவ் காந்தி அவர்கள் இந்திய விமானப்படை மூலமாக உணவு பொட்டலங்களை தமிழர் பகுதிகளில் விநியோகிக்க வச்சார். அதுக்கு ஆபரேஷன் பூமாலை அப்படின்னு பேர். அந்த ஆபரேஷன் பூமாலையை பார்த்து ஆடி போனாரு ஜெயவர்தனே. இதுக்கு மேலையும் இந்திய அரசுடைய கோரிக்கைகளை ஏற்காம இருந்தோம்னா இந்திய அரசுடைய தாக்குதலை சந்திக்க வேண்டியிருக்குமோ அப்படின்னு பயந்து இந்திய அரசு விடுத்த அத்தனை கோரிக்கைகளையும் ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செஞ்சாரு ராஜீவ் காந்தி. அந்த பேச்சுவார்த்தையில கலந்துக்கிறதுக்காக இந்திய விமானப்படை பிரபாகரனை பத்திரமா டெல்லிக்கு கூட்டிட்டு போச்சு. கூடவே ஆண்டன் பாலசிங்கம், திலீபன் மாதிரியான பிரபாகரனுடைய முக்கிய தளபதிகளும் போயிருந்தாங்க. அந்த சாராம்சம்ல இருந்த முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, இலங்கையில இருந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களை ஓட்டெடுப்பின் மூலம் ஒன்னா இணைக்கிறது,
அதே மாதிரி போராளி இயக்கங்கள் ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு இலங்கையில் அமைதி திரும்ப முழுமையாக ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறது, அதோட அங்கே அமைதி எப்பவுமே நிலைச்சிருக்கிறத உறுதி செய்கிறதுக்காக இந்தியாவுடைய அமைதி படையை அங்கே அனுமதிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சு அந்த ஒப்பந்தம்ங்கிறது போடப்பட்டிருந்துச்சு. வேற வழி இல்லாமல் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிட்டு இலங்கைக்கு திரும்பினாரு பிரபாகரன். இலங்கைக்கு திரும்பின பிரபாகரன் தான் எடுத்த முடிவுகளை மக்கள் கிட்ட சொல்றதுக்காக சுதுமலை அம்மன் கோயில் திடல்ல ஒரு பெரும் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணார். பிரபாகரன் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஏறி மக்கள் முன்னிலையில் பேசினது அதுதான் முதல் முறை. அந்த பொதுக்கூட்டத்தில் இந்தியாவை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிற தலைப்பில் அவர் ஒரு முக்கியமான உரை நிகழ்த்தினார். அந்த உரையில் இனிமே நான் ஆயுதம் ஏந்தி போராட போகிறதில்ல, அரசியல் ரீதியான போராட்டத்தை முன்னெடுக்க போகிறேன் அப்படின்னு அறிவிக்கவே செஞ்சார். ஆனால் மறுபடியும் எந்த ஆயுதத்தை அவர் எடுக்கணுங்கிறத அவருடைய எதிரிகள் தான் தீர்மானித்தாங்க. என்னாச்சுன்னா இந்தியாவுடைய அமைதிப்படை இலங்கையில் காலடி எடுத்து வச்சுது. ஆனால் இந்தியாவும் இலங்கையும் போட்டுக்கிட்ட ஒப்பந்தத்துடைய ஷரத்துகள் எதுவுமே அப்போது நடைமுறைக்கு வரவே இல்லை. அந்த ஒப்பந்தத்தின்படி எல்லா விஷயங்களையும் நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி திலீபன் உண்ணாவிரதத்தை தொடங்கி உயிரை விட்டார். அது பிரபாகரனை ரொம்பவே பாதிச்சு. அதுக்கப்புறம் விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த 17 முக்கிய பிரதிநிதிகளை இலங்கை இராணுவம் கைது பண்ணி இந்தியாவுடைய அமைதி படைக்கிட்ட ஒப்படைச்சது. அந்த ஒப்பந்தத்தின்படி, அதாவது இலங்கையும் இந்தியாவும் போட்டுக்கிட்ட ஒப்பந்தத்தின்படி, எல்லா போராளி குழுக்களை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு வழங்கணும் அப்படிங்கிற விதிமுறைங்கிறது இருந்துச்சு. ஆனால் எல்லா போராளிகளுக்கும் மன்னிப்பு வழங்கிட்டு விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவங்களை மட்டும் ஏன் கைது பண்ணணும் அப்படின்னு கண்டனம் தெரிவித்தார் பிரபாகரன். அந்த கண்டனம் யார் காதலையும் விழவே இல்லை. கைதான அந்த 17 பேரும் விசாரணையில் தற்கொலை செஞ்சு இறந்து போனாங்க. கோபத்தோடைய உச்சிக்கே போனார் பிரபாகரன். சமரச அமைதி பேச்சுவார்த்தைன்னு சொல்லி தன்னை ஏமாற்றி விட்டார் ராஜீவ்காந்தின்னு வெளிப்படையா பேசினாரு பிரபாகரன். அதை தொடர்ந்து அத்தனை பேருடைய மரணங்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இலங்கை மேல தாக்குதலை தொடங்கினாங்க விடுதலை புலிகள். ஆனா அந்த தாக்குதலுக்கான பதிலடி விடுதலை புலிகளுக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னா, இலங்கை இராணுவத்துக்கிட்ட இருந்து இல்ல, இந்தியாவுடைய அமைதி படைக்கிட்ட இருந்து வந்துச்சு. அதை பார்த்து அதிர்ந்து போனார் பிரபாகரன். போர் வேணாம் அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கடிதங்களை எழுதினாரு. ஆனால் அந்த கடிதங்களுக்கு பதில் வர்றதுக்குள்ளேயே போருங்கிறது இலங்கை எழுந்துருச்சு. ரெண்டு பக்கமும் மிகப்பெரிய சேதம். ஆனால் அந்த சேதத்தில் அதிகமான சேதம் விடுதலை புலிகளுக்கு தான் இருந்துச்சு. ரெண்டு படையும் சேர்ந்துக்கிச்சு. போர் உக்கிரமான சமயத்தில் இலங்கையில் தேர்தல் வந்து அந்த போருக்கு ஒரு ஓய்வு கொடுத்துச்சு. அந்த சமயத்தில் இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றமும் தேர்தலுக்கு அப்புறமா நடந்துச்சு. புதிய அதிபராக பிரேமதாசா பதவிக்கு வந்தார். புதிய அதிபராக வந்த பிரேமதாசாவுக்கும் பிரபாகரனுக்கும் ஒரு விஷயத்தில் ஒத்துமை இருந்துச்சு. ரெண்டு பேருமே இந்தியாவுடைய அமைதிப்படை இலங்கையிலிருந்து வெளியேறணும் அப்படின்னு யோசித்தாங்க. அதுவும் நடந்துச்சு. அந்த சமயத்தில் போர் செய்வேனா இருதரப்பும் பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு சுமூகமான ஒரு முடிவை எட்டுவோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைக்கான காலகட்டத்தை இருதரப்பும் தங்களுடைய பலத்தை அதிகமாக்கிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. விடுதலை புலிகள் தரைப்படை மட்டும் இல்லாமல் விமானப்படை கடற்படையும் உருவாக்கிக்கிட்டாங்க. அதோட அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த பகுதியில் ஒரு தனி அரசாங்கத்தையே உருவாக்கி காமிச்சாங்க. விடுதலை புலிகள் இவ்வளவு பிரம்மாண்டமாக வளர்ந்துட்டு இருந்த அதே காலகட்டத்தில் தான் இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது வந்துச்சு. அந்த தேர்தலில் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்ய வந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலைக்கு மூளையாயிருந்து செயல்படுத்தி தந்தது விடுதலை புலிகள் தான் எல்லாருமே கை கட்டினாங்க. அதனால இந்தியாவிலிருந்து விடுதலை புலிகளுக்கு கிடைச்சிட்டு இருந்த உதவிக்கரம்ங்கிறது மொத்தமாக நின்றுச்சு. அதே சமயம் அந்த கால இடைவெளியை சரியா பயன்படுத்தி விடுதலை புலிகளை ஒட்டு மொத்தமாக ஒழிக்க நினைச்ச பிரேமதாசா மறுபடியும் மூன்றாவது போற விடுதலை புலிகளை நோக்கி தொடங்கினார். எதிர்பாராத அந்த திடீர் தாக்குதல்னால நிலை குலைந்து போனாங்க விடுதலை புலிகள். கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த அவங்களுடைய பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமா இலங்கை இராணுவத்துக்கிட்ட இழக்க ஆரம்பிச்சாங்க. தோல்வி மேகம் பிரபாகரனை சூழ ஆரம்பிச்சது. அவ்வளவுதானா சார், தோத்துட்டாங்களா? அவ்வளவுதானா? ஆமா, தோத்துட்டாங்க. ஆனா அடிபட்ட புலியோடைய மூச்சு காத்து அதோட உருமளவோட சத்தமா இருக்கும், அதுதான் அப்பவும் நடந்துச்சு. சரியா அந்த நேரத்துல தான் நார்வே அரசு விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் கிட்ட வந்து
பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு முதல்ல இணங்க மறுத்த பிரபாகரன் சரி பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. பேச்சுவார்த்தைக்கு பிரபாகரன் ஒத்துக்கிட்டாரு அப்படின்ன உடனே புலிகள் பலவீனம் ஆயிட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணி மறுபடியும் தாக்குதலை தொடுத்தாங்க இலங்கை இராணுவம். ஆனால் புலி பதுங்கிறது பாயறதுக்கு தான்னு அவங்க கணக்கு பண்ண தவறிட்டாங்க. பின்வாங்கிற மாதிரி வாங்கி மறுபடியும் திடீர் தாக்குதல் தந்து இலங்கை இராணுவத்துக்கு தோல்வியை பரிசாத்தந்தாங்க விடுதலை புலிகள். அதுக்கப்புறம் இலங்கையில் மறுபடியும் ஒரு ஆட்சி மாற்றம். புதிய அதிபராக ரணில் விக்ரமசிங்கே பதவிக்கு வந்தார். ரணில் விக்ரமசிங்கே ஆட்சி காலகட்டத்தில் நார்வேயுடைய முயற்சியால் விடுதலை புலிகள் மேலே இருந்த தடைங்கிறது நீக்கப்பட்டுச்சு. அது அரசியலாகவும் ஆக்கப்பட்டுச்சு. ரணில் விக்ரமசிங்கேக்கு எதிராக இலங்கையுடைய பிரதான கட்சிகள் போராட்டத்தை முன்னெடுக்க ஆரம்பித்தாங்க. அதே காலகட்டத்தில் இன்னொரு பெரும் துரோகத்தை பிரபாகரன் சந்தித்தார். விடுதலை புலிகள் தளபதிகளில் முக்கிய தளபதியாகவும் கிழக்கு மாகாணத்துடைய கமாண்டராகவும் இருந்த கருணா விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பிரிஞ்சு தனியாக ஒரு இயக்கத்தை கண்டார். அவரோட பெரும் கூட்டம் தனியாக பிரிஞ்சு போச்சு. அதே வேளையில் ரணில் விக்ரமசிங்கேக்கு எதிராக இருந்த அலையை பயன்படுத்தி ஈழப்போருக்கு மொத்தமாக முடிவு கட்டுறேன்னு சொல்லி பதவிக்கு வந்தார் ராஜபக்சே. அதிபராக பொறுப்புக்கு வந்ததுமே புலிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த செஞ்சோலை மேலே விமான தாக்குதலை நடத்தினார் ராஜபக்சே. அப்படி தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த செஞ்சோலை முகாம்ங்கிறது ஒரு சிறுவர்கள் முகாம். 61 சிறுவர்கள் அந்த தாக்குதலில் பலியானாங்க. பச்சிளம் குழந்தைகளை போருக்காக கொல்லலாமா அப்படின்னு சர்வதேச அளவில் இலங்கை அரசுக்கு கண்டனம் வந்துச்சு. அவங்க யாரும் சிறுவர்கள் கிடையாது, அவங்க இளம் போராளிகள் அப்படின்னு இலங்கையுடைய அரசு சொல்லுச்சு. குழந்தைகளை கொண்டு குவிச்சுட்டு அதுக்கு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க ராஜபக்சே அரசுன்னு விடுதலை புலிகள் குற்றம் சாட்டினாங்க. அதை தொடர்ந்து 4வது ஈழப்போருங்கிறது இலங்கை அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் தொடங்குச்சு. ஆனா அதுதான் கடைசி போராகவும் மாறுச்சு. அந்த போர் தொடங்கின சமயத்துல விடுதலை புலிகள் மிக பலமா இருந்தாங்க. அவங்களுக்குன்னு முப்படைகளை கொண்டிருந்தாங்க. ஆனா அதே சமயம் அந்த போர் தொடங்கின காலகட்டம் அவங்களுக்கு சாதகமா இல்லை. ஆண்டன் பாலசிங்கம் மாதிரி பிரபாகரனுடைய முக்கிய தளபதிகள் அப்போ உயிரோடு இல்லை. அது மட்டும் இல்லை, ராஜீவ்காந்தியுடைய படுகொலைக்கு அப்புறமா இந்தியாவுடைய ஆதரவும் விடுதலை புலிகளுக்கு இல்லாமல் போயிருந்துச்சு. அதோட உலகம் முழுக்க இரட்டை கோபுரம் தாக்குதலுக்கு அப்புறமா தீவிரவாத இயக்கங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற அலைங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துச்சு. இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து விடுதலை புலிகளுக்கு எதிராக நின்றுச்சு. அதே சமயம் அது இலங்கை அரசுக்கு ஆதரவாக மாறுச்சு. அந்த ஆதரவை சரியா பயன்படுத்தி விடுதலை புலிகளை ஒட்டுமொத்தமா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அத்தனை வருட ஈழப்போருக்கு முடிவுரை எழுத ஆரம்பிச்சாங்க இலங்கை அரசு. வெறுப்பு அரசியலாலையும் இனவெறி கொடுமைகளாலும் பாதிக்கப்பட்டிருந்த தமிழர்களுக்கு விடுதலை கொடுத்து தனி இளம் அமைக்கணும் அப்படிங்கிற பெரும் கனவோட தன்னுடைய பயணத்தை தொடங்கி ஒரு தனி அரசாங்கத்தையே உருவாக்கி அந்த கனவை நினைவாக்கக்கூடிய எல்லையில் இருந்த பிரபாகரன் அந்த லட்சியத்தை அடையாமலேயே 18 2009 வருஷம் இலங்கை இராணுவத்தால் சுட்டு கொல்லப்பட்டார். அவர் மட்டும் இல்ல, அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே அந்த போர் பசிக்கு இரையாயிருந்துச்சு. அவருடைய மரண செய்தியை கேட்டு உலகம் முழுக்க இருந்த தமிழர்கள் கண்ணீர்ல கொந்தளிச்சாங்க. அது உண்மையா இருக்காது அப்படின்னு நம்பினாங்க. அது உண்மையா இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டினாங்க. விடுதலை புலிகள் இயக்கமே அவர் இறந்துட்டாருன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சதுக்கு அப்புறமா கூட இன்னைக்கும் அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க பல கோடி பேர் இருக்காங்க. பிரபாகரன் இருந்த வரைக்கும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த பகுதிகளில் ஆட்சி திறன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ சமீபத்தில் இலங்கை அரசு திவாலானப்போ பிரபாகரன் மாதிரி ஆட்சி செய்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சிங்களவர்களே பெருமைப்பட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆட்சி திறன்கிறது இருந்துச்சு. தனியிலம் அமைக்கணும் அப்படிங்கிற கனவோட வடம் பிடிச்சு கடைசி வரைக்கும் வந்து இறுதி வரைக்கும் போராடினார் பிரபாகரன். அவர் தோத்துருக்கலாம், அதே மாதிரி அவருடைய பாதையும் தவறானதாக இருந்திருக்கலாம். ஆனால் இலங்கையுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா, அதுலேயும் குறிப்பாக இலங்கை தமிழர்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா, அதில் பிரபாகரன் அவர்களுடைய பக்கம் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இதை பற்றி என்ன சொல்கிறது, எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இது எப்படி சொல்கிறது, ஆப்போசிட்டாக பேசுகிற மாதிரி தான் தெரியும்.
அமைதி வழியில் தானே போனோம், எதுனா போராட்டம்னா அடிக்க அடிதானே, வேற என்ன அடிச்சுட்டே இருப்பாங்க, குனிஞ்சிட்டே இருந்தா என்னதான் பண்றது, இவ்வளவுதான் தாங்கறது. ஒரு கட்டத்து மேல தடுக்கணும் அப்படின்றப்போ அடிக்கதான் செய்யணும். அமைதியாவும் இருந்தோம், அதுல முடிவுக்கு வந்துச்சு. நம்ம அமைதியா அவங்க இன்னும் பலவீனமா நம்ப நினைச்சிட்டு என்ன வேணா அடிக்கலாம், இவங்க அமைதியாவே தான் போவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம அப்படி பண்ணாதானே உண்டு, நம்மளும் பதிலுக்கு என்ன ஒன்று பண்ணணும்ல. இப்போ நம்ம காந்தி வழி எடுத்தா அவர்னால சுதந்திரம் கிடைச்சிச்சு, எல்லாம் கிடைச்சிச்சு, ஓகே. பட் அது இப்போ வரைக்கும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் யாரு? சுபாஷ் சந்திர போஸ் அவர் எடுத்த அந்த முடிவு தான் நம்ம இப்போ வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கும். இன்னமும் நம்ம ஆஃபீஸ் வச்சா அப்படியே அமைதியாக இருந்து அப்படியே இது பண்ணியிருந்தா இன்னத்துக்கு யாரோ வந்து நம்மளை ஆட்சி புரிஞ்சு இந்நேரம் நம்ம இங்கே இருந்திருப்போமான்னு கூட தெரியாது. இன்றைக்கி நம்ம பாதுகாப்பாக வாழ்கிறோம், ஆர்மி நம்ம ஆர்மி வந்து காத்துட்டு இருக்கு நம்மளை தெய்வமா அப்படின்னா அதுக்கு மூல காரணம் அவரு தான். அவருக்குனால தான் இன்றைக்கி நம்ம நிம்மதியாக இங்கே உட்கார முடியுது, சாப்பிட முடியுது, நம்ம வாழ்க்கை இன்றைக்கி நம்ம வாழ முடியுது. அது விடுதலை வாங்கி கொடுத்துட்டா மட்டும் முடியலல்ல, அது கடைசி வரைக்கும் தாங்கணும்னா அதுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு வளையம் இருந்தால் தான் முடியும். அந்த வழி தான் அவர் எடுத்தார். இப்போ தற்காத்துக்கிறத வந்து எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும்? அது ஏன் வந்து வன்முறை அப்படின்னு பேசணும்னு எனக்கு தெரியல. அகிம்சை இருக்கட்டும், அதே சமயம் நம்மளை ஒருத்தவங்க தாக்குறாங்க சம்மந்தமே இல்லாமல் நம்மளை வந்து கொடூரமாக ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அதை நம்ம போய் கேட்கலாம், அதை போய் நம்ம தடுக்கலாம்ல. தடுக்கிறத வந்து நீங்கள் அவங்க பண்ணுறோம் நம்ம ஏன் பண்ணுறோன்னு அந்த பேச்சு வரக்கூடாது. என்ன கேட்டால் இதெல்லாம் நான் இப்போ இது எப்படி சொல்கிறது, இல்லை பிரிட்டிஷ் அரசாங்கம் பண்ணிட்டு போன குழப்பம் இதெல்லாம். நம்ம தான் வாழ்ந்தது, வாழ்ந்த பிறந்த மண்ணை விட்டுட்டு நீ போ, நீங்களாம் ஒன்றா இருந்துக்கோங்கன்னா இது இங்கே நாங்கள் இங்கே தான் வாழ்ந்தோம், இங்கே தான் வளர்ந்தோம், திடீர்னு நீங்களாம் இல்லை அப்படின்னு சொல்லி நீ வேட்டி அடிப்ப அப்படின்னா எப்படி முடியாது? அவங்க சொன்ன மாதிரி தனித்தனியாக அது பிரித்து கொடுத்துருந்தாலே முடிஞ்சிருக்கும். அதுதான் வழி, ஒத்து வரலையா வேறு என்ன பண்ணுறது? சரி இந்த தனித்தனியாக இருந்துட்டால் முடிஞ்சிருக்கும், சால்வ் ஆகிருக்கும். அதுக்கு தான் இது போராடினது. அதை கொடுக்காம அது போட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு வன்முறையை தூண்டி தூண்டி விட்டுட்டு அப்புறம் வன்முறை பண்ணாங்க மட்டும் இவங்கள எல்லாருமே கேள்வி கேட்குறது வந்து புரியல எனக்கு. பிரபாகரன் சார் வந்து எந்த அளவுக்கு போராடினாரா? இப்போ அது நினைக்க நினைக்க மலைப்பாக இருக்குது எனக்கு. எப்படி ஒரு மனுஷன் அவருக்கு வந்து அந்த சென்டிமெண்ட்டுங்கிறது, அது எப்படி அழகாக ஒரு பிரித்து கொண்டு போனார்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா கூட இருக்கிறவங்களுக்கு அந்த சென்டிமெண்ட் இருக்குது, கூட இருக்கிறவங்க தொட்டால் அந்த ஒரு இது இருக்குது. ஆனால் மற்றவங்கள வந்து இவங்க கெட்டவங்க, இவங்களுக்கு கொள்றதுல தப்பு இல்லை, அந்த வேரியேஷனை எப்படி அவர் பிரித்து வச்சுக்கிட்டாரு கரெக்டாங்கிறதுன்னு தெரியல. ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து தன்னையும் பாவமாக பார்த்துக்கல. நான் ஒரு வெறியோடு போகிறேன், கொள்கையோடு போகிறேன், அதனால் எங்கே படுத்தாலும் எங்கே தூங்கினாலும் இடம் பொருளும் அவங்களுக்கு தேவையே இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது கஷ்டமாகவும் அவருக்கு ஃபீல் ஆகலை. அப்படி எப்படி ஒரு மனுஷன் இருந்தாலும் எனக்கு நினைக்க நினைக்க ஆச்சரியமா இருக்கு. அது நம்ம மக்கள் மேல இருக்கப்பட்டு வாழணும், அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்குன்னு நம்ம தனியா வச்சுட்டுனா நம்ம ஃபியூச்சர் வந்து பலமா இருக்குன்றதுதான் அவருடைய சிந்தனையா இருக்கு. அதை நோக்கி தான் போனாரு. இப்போ இது அப்படியே அழிச்சு அப்படின்னு வச்சுட்டா ஃபியூச்சர் என்ன வருது? பசங்களோட படிப்பு இது எல்லாமே போயிடும். இப்போ குழந்தைங்க இவங்க எல்லாம் வன்முறை தூண்டி விட்டார்னா இது பண்ணாதான் அது கிடைக்கும்ன்றது வழி, வேறு வழியே இல்லை. எல்லா பக்கமும் கார்னர் பண்ணி ஒருத்தர் நிற்க வச்சா என்ன தான் பண்ணுறது? ஒன்று சாவணும் இல்லை போராடணும். அப்போ அந்த வழியை தானே பண்ணாங்க. அதுக்கு தப்பு அப்படின்னா அப்போ ஆப்போசிட்டில் பண்ண தூண்டி விட்டவங்களும் தப்பு தானே? இவங்களா பண்ணால் சரி ஓகே, எதுவுமே நடக்கலை, சுற்றி அவங்க எந்த இதுவுமே பண்ணல, அவங்க வந்து அமைதியாக இருந்தாங்க, இவங்க தான் எல்லாமே பண்ணாங்கன்னா நீங்கள் இவங்கள தப்பு சொல்லலாம். தூண்டி விட்டு எல்லாத்தையும் செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க தான் தப்புனா எல்லாருமே நாடே சேர்ந்து வந்து இவங்க தான் தப்புன்னு இதை மட்டும் தான் சொல்கிறாங்க தவிர ஆப்போசிட்டில் நடக்கிறத பற்றி ஏன் யாருமே கண்டுக்கலான்றது தான் எனக்கு புரியல. அந்த மாதிரி இப்போ எம்ஜிஆர் சாரும் இந்திரா காந்தி அம்மா எந்த அளவுக்கு பக்கபலமாக இருந்திருக்காங்க அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. எம்ஜிஆர் சார் வந்து எல்லாம் கொடுப்பாரு, தானம் வழங்குவார், அப்படி மட்டுமே கேட்டேன் நான். ஒரு நல்ல விஷயம்னா அதுக்கு முழுக்க முழுக்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரோ, தன்னோட பணத்தை கொடுத்து உடனடியாக அதை போய் பண்ணுப்பா, நான் எல்லா டைமும் உனக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொன்னது வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் இந்த தலைவர்கள்லாம் வந்து இந்த பாகுபாடுலாம் இல்லை, எல்லாருக்கும் நல்லதா நான் வந்து நிற்கிறேன்னு எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு அரசியலை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. அவங்களை பொறுத்த வரைக்கும் அது வேரியேஷன், தமிழ் ஆளுங்க தமிழ், அவ்வளோதான். அது எங்க நடந்தா என்ன, அங்க நடந்தாலும் நம்ம ஆளுங்க தான், இங்க நடந்தாலும் நம்ம ஆளுங்க தான், அவங்களுக்கு வந்து அரசியலே ஆக்கல. அவங்க அவங்க மக்கள் இப்ப கஷ்டப்படுறாங்க, அதுக்கு நம்ம நிக்கணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும் தான் இருந்திருக்கு அந்த ரெண்டு பேருக்குமே. அது நினைக்கும் போது அப்பா எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. அதனாலதான் எம்ஜிஆர் சார் இன்னி வரைக்கும் கொண்டாடினதுனாலதான் அவருடைய மனசு என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த அரசியல் அது இது சினிமால இருந்து வந்தாங்கன்ட்டு ஆயத்தெட்டு வச்சாலும் அவர் யாருன்றது அந்த டைம்ல இருந்த எல்லாருக்குமே தெரியும். எப்படியேப்பட்ட மனுஷன், தெய்வமாக பார்த்தது அவர் ஏன்றது இந்த வீடியோலாம் பார்த்தா உங்களுக்கு புரியும் அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. அதே மாதிரி எனக்கு சின்ன ஒரு கவலை, நான் சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம், இந்திரா காந்தி அம்மா சொன்னதை கேட்டிருக்கலாம் அப்படின்றது தான். அவங்க வந்து நீ வந்து எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிரு, அப்போ தான் வந்து உன்னால் சேவை பண்ண முடியும், இந்த போராட்டம் விட்டு நீ வந்து
முதலமைச்சர் ஆயிடு, அப்போதான் உனக்கு கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. பட் பிரபாகரன் சார் அதை ஏற்றுக்கல. இல்லை நான் வந்து பதவிக்கோ இதுக்கோ ஆசைப்பட்டு வரல, நான் மக்களுக்காக போகிறாரு, எனக்கு அது போதும் அப்படின்னு நின்னார். அது வந்து கரெக்டு தான். அது அந்த எந்த ஆசையும் இல்லை அவருக்கு. இதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணிவிட்டு இது பண்ணி வாழணுன்றதுலாம் நான் வரல. எனக்கு தேவை உரிமை அவ்வளோதான், வேறு எதுவுமே எனக்கு வேணான்னு சொல்லி நின்னார். பட் இந்திரா காந்தி அம்மா வந்து இது எதையுமே யோசிக்காமல் சொல்லியிருக்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறவங்க, நம்ம இந்தியாவே காக்கிறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க, உள்ள அரசியல் என்ன நடக்கும் எப்படி எப்படிலாம் இவங்களுக்கு வரும்ன்றது அது தெரிஞ்சு தான் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. பட் அதை மறுத்துட்டா இருப்பாருங்க, அதுதான் எனக்கு. ஆனால் அப்படிப்பட்ட இந்திரா காந்தி அம்மாக்கே நடந்தது, அரசியல் தான் அவங்களும் வந்தாங்க, கொல்லப்பட்டாங்க தான். ஆனால் பிரபாகரன் சார் வந்து தனியாக இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு இது இருந்தது, எந்த ஒரு விதிக்கும் உட்படப்படாமல் அவர் நினச்சது அவரால் ஃப்ரீடமாக பண்ண முடிஞ்சிருக்கும். என்ன கேட்டால் இப்போ அரசியல் வந்தால் சில இது இருக்கும், அது மீறி பண்ணக்கூடாது அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கும், சில இது பொறுமையாக பண்ணணும் தான் அப்படியும் இருக்கும். ஸோ என்ன கேட்டால் அவர் இப்படி இருந்ததே கரெக்டு தான் தோணுது. அதுதான் இப்போ இந்திரா காந்தி அம்மா நான் சொல்கிறேன், ஆனால் இப்போ இந்திரா காந்தி அம்மா அப்படி இருந்தால் அவங்களுக்கே இப்போ அதுதான் நடந்துச்சுன்றப்போ அப்போ எது தாண்டா பாதுகாப்பா? அப்படி இருந்தாலும் இப்போ இவங்களை ஈஸியாக தாக்கியிருக்க முடியும், என்ன வேணாலும் பண்ணியிருக்க முடியுன்றது இந்திரா காந்தி அம்மா மூலியமாகவே தெரியுது. அவங்களுக்கே அந்த நிலைமை, இவ்வளோ பெரிய இடத்துல இருந்தவங்களுக்கே அசால்ட்டாக சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு, பதவியில் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு லேடியை வந்து இவ்வளோ இதுவாக பண்ணிட முடியும்னா இங்கே இதை அவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ அது அவர் யோசித்த விதமும் கரெக்டாக தான் இருக்குது. எந்த விதத்துலையுமே எப்படி சொல்கிறது, இவர் தப்புனே சொல்ல முடியல. அவர் எல்லா இடத்துலேருந்து பார்க்க முடிஞ்சது, வெளியில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் அவரால் கண்காணிக்க முடிஞ்சது. ஒருவேளை அரசியலில் இருந்திருந்தானா அந்த அளவுக்கு அது ஃப்ரீடமாக அப்படி பண்ணியிருக்க முடியுமான்றதும் எனக்கு தெரியல, அது டவுட்டு தான் அது. அதேமாதிரி ராஜீவ்காந்தி அவரும் வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு அது தெரிஞ்சு சூழ்ச்சி தான், அவர் டைரெக்டாக வந்து சப்போர்ட் விட்ட மாதிரி இல்லை. இது நடுவில் நடந்தது தான், அந்த லெட்டர் போய் சேராமல் பண்ணது எல்லாம் நிறைய சூழ்ச்சி நடந்துச்சு. அது இன்னொரு வீடியோ நான் பார்த்துருக்கேன், அது நிறைய உள்ளே நடந்துருக்கு. அது நடுவில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்து பண்ண வேலை தான், இங்கேயும் அங்கேயும் தொடர்பு கட் பண்ணி விட்டது, அவங்கள மாற்றி விட்டது, கை காட்டி விட்டது, இதெல்லாம் நடந்ததெல்லாம் வந்து வேற ஒரு சூழ்ச்சினால தான் நடந்துச்சு, டைரெக்டாக அவர் பண்ணதே கிடையாது. அப்புறம் பிரபாகரன் சார் அந்த விடுதலை கட்சியை வந்து எந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் டார்கெட் பண்ண முடியுமோ அவங்களை மட்டும் அவ்வளோ டார்கெட் பண்ணாங்க, ஆனால் பிரபாகரன் சார் விடவே இல்லை. என்ன வேணாலும் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு வழி தேடி கண்டுபிடிச்சி அதுக்கான ஒரு முனைப்பாக அவர் இருந்துக்கிட்டே இருந்தார், அது செஞ்சுக்கிட்டே இருந்தார். எங்கே அது பெருசாக விடிச்சதுனால நம்ம தமிழ் நூலகத்தில் அங்கே கை வச்சது தான், அங்கே எவ்வளோ இருந்திருக்கோங்க நம்மளை ஓலைச்சுவடி, நம்ம தமிழ் எவ்வளவோ இருந்திருக்கோம் அது உள்ள, அதெல்லாம் போச்சு. அதெல்லாம் இன்னைக்கு வெளியே வந்திருந்தால் நம்மளுடைய அருமை என்னென்னன்றது அதில் அவ்வளோ இருந்திருக்கும், எல்லாம் எரிஞ்சு சாம்பலாக போச்சு. அதோட வழி அவருக்கு தான், நம்மளுக்கு அப்போ அந்த டைமுக்கு அது என்னென்னு கூட தெரில, என்ன நூலகம் எரிஞ்சால் என்ன இப்போ இது பண்ணிக்கலாமேன்ட்டு, அதெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ மருந்து இருந்திருக்கும், நம்மளுக்கு நம்மளுக்கு ஃப்யூச்சரில் என்னென்ன தேவையோ அது எல்லாமே அதில் இருந்திருக்கும், எல்லாமே போச்சு. அது உலகத்துக்கே தேவைப்பட்டிருக்கும், அதெல்லாம் அது எல்லாம் அழிஞ்சிச்சு. அதோட வழி என்னன்றது அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அப்படி கொதிச்சு இருந்தார். அது அப்போ நம்ம பின்னாடி இப்போ நம்ம தமிழ் பற்றி படிக்கிறப்போ நம்மளோட அருமை தெரிகிறப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குது, இதோட பாதி அங்கே போயிடுச்சு, அது எரிச்சாங்க, அது அப்போவே அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அப்படி கொதிச்சு இருந்தார். ஆனால் எத்தனை மக்களுங்க எப்படி கொடூரமாக அவங்க சாகடிக்கப்பட்டிருக்காங்க, அதெல்லாம் அவர் எப்படி அவர் பார்த்து நம்ம கேட்கும் போது அப்படி இருக்குல்ல, அவர் அந்த இடத்துல நின்று பார்த்தாருன்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அது. அந்த மாதிரி எவ்வளோ மக்கள் இப்போவுமே சரி சில விஷயங்கள்லாம் சொன்னாலுமே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்க அங்கே தான் இருக்காங்க. ஏழு தமிழர்கள் இல்லைங்க, என்ன சொன்னாலும் எவ்வளோ கஷ்டம் இருக்கட்டும், எவ்வளோ ஒரு அங்கே நடந்தாலும் அவங்க அந்த இடத்த விட்டு வரவே மாட்டாங்க, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. நமக்குலாம் இந்த அளவுக்கு கூட நடந்தால் நம்ம இந்த இடத்துல இருப்போம்னே தெரியாது, வேறு வேறு இடத்துக்கு ஏதோ ஒன்று போவோம். ஆனால் இன்னமும் அந்த ஊரில் அந்த மக்கள் அங்கே இருந்துட்டு தான் இருக்காங்க, அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த தைரியமும் அந்த ஒரு மனசு அது எப்படி எப்படி இருக்காங்கன்றது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். இப்போ இது வந்து சொல்கிறாங்க, இப்போ பிரபாகரன் பண்ணனால அந்த துரோகத்தினால தான் உங்களுக்கு இப்போ இந்த ஊரில் இப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. பட் வந்து அது எல்லாருமே பண்ணல, அங்கே இருக்கிற மக்களும் சில பேர் சப்போர்ட் பண்ணாங்க, சில பேர் அவங்களும் இங்கே இருக்கட்டும் அவங்களுக்கும் அது வேணும்னு சொல்லி அவங்க இதுலேயும் பண்ணாங்க. இலங்கைனா ஃபுல்லாகவே வந்து அதான் சொன்னேன், ஒரு எந்த இது எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக கெட்டவங்க ஃபுல்லாக நல்லவங்க சொல்லவே முடியாது, மொத்தமாக அப்படி ஒரு பேர் வைக்கவே கூடாது. அது வந்து அதுலேயும் நல்லவங்க இருந்திருப்பாங்க, இருக்கட்டும்னு சொன்னவங்க இருந்திருப்பாங்க, அவங்களும் இங்கே வாழட்டும்னு சொல்கிறவங்க இருந்திருப்பாங்க, எதிர்க்கிறவங்க இருந்திருப்பாங்க. மொட்டு மொட்டமாக அவங்க வந்து எதிர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி தான் அவங்களுக்கு படட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களும் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களும் தான் கஷ்டப்படுறாங்க. ஸோ மொத்த மொத்தமாக அப்படி எடுத்து நம்ம யாரையுமே பேச முடியாது, எல்லாத்துலேயுமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது அந்த ஸ்கூலில் அந்த குழந்தைங்க மேலே தாக்குதல் நடந்துச்சுல, அப்போ அவங்க சொல்கிற வார்த்தை இவங்களும் அந்த போராளி தான் அப்படின்னா குழந்தைங்களை திருத்த பார்ப்பீங்களா, கொல்ல பார்ப்பீங்களா? அவங்க வந்து அது தப்பான வழியா சரியான வழியான்றதெல்லாம் அப்புறம் கதை, இல்லைங்க ஃபஸ்ட்டு அவங்க போராடுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைங்க குழந்தை நீங்கள் எப்படி டைரெக்டாக எப்படி தண்டிப்பீங்க, அதுவே பெரிய தப்பாச்சு.
அது எப்படி அவங்க யோசிக்காமல் போனாங்கன்னு புரியல. ஃபஸ்ட்டு அந்த உரிமை யாரு கொடுத்தது? ஒரு 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 ஃபியூச்சரில் வரப்போகிற ஒருத்தவங்களை எப்படி கொல்ல முடியும், எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க, ஜட்ஜ்மெண்ட் எப்படி வைக்க முடியும், இவங்க இப்படி தான் வருவாங்க இது தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு? அப்படியே வந்தாலும் அவங்க பக்கம் நியாயம் இருக்கும்போது வரதானே செய்வாங்க. அது எனக்கு ஆப்போசிட் யாருமே இருக்கக்கூடாது. ஒரு குழந்தைய போய் கொள்றதுக்கு மனசு வருதுன்னா அதோட கொடூரமான ஒன்று இருக்கவே இருக்காது. எப்படி இப்போ திங்க் பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியல, அவ்வளோ கோவம் வந்துச்சு. இப்போ அங்கே அமெரிக்காவில் அங்கே தாக்குதல் நடந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. அங்கே நடந்ததும் மொத்த மொத்தமாக தீவிரவாதமே இருக்கக்கூடாது, எங்கே இதுவாக இருந்தாலும் அழிச்சிடணும் அப்படின்னு அந்த வாத்திய சொல்லிட்டாங்க. உடனே இவங்க தீவிரவாதிங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேலே அந்த பேரை வச்சு இவங்களே அப்படியே அழிச்சது. பட் இது இங்கே இங்கே இப்போ இந்த தீவிரவாதம் நடக்குது அதை மட்டும்தான் பார்க்குறேன் தவிர, இவங்களுக்கு நடந்தது ஆப்போசிட்டில் அவங்க பண்ணது அதெல்லாம் மட்டும் என் கண்ணுக்கே தெரிலன்றது தெரியல. எல்லா நாடுமே இப்போ அமெரிக்கா கூட ஆகட்டும் மேலோட்டமாக இப்படி பார்த்துட்டா அது இதெல்லாம் சரியில்லை இதெல்லாம் அழிச்சிடுங்க இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டால் ஆப்போசிட்டில் நடந்ததுக்கான பதில் அதெல்லாம் அதெல்லாம் நடந்துச்சு, அதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை, அதுக்கெலாம் ஒரு தண்டனையும் கிடையாது எதுவுமே கிடையாது. அவங்க அதான் சொல்கிறேன், அவங்க என்னமோ நல்லவங்க எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, இவங்க தான் தேவையில்லாமல் போராடி தேவையில்லாமல் சண்டை போட்டு தேவையில்லாமல் எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படின்றத எப்படி கேல்குலேஷன் பண்ணி அப்படியே முடுறது? ரெண்டு பக்கமும் தரப்பு பார்க்கணும், என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லணும், சொல்யூஷன்லாம் இல்லை டேரெக்டாக அப்படியே அழிச்சிரு அப்படின்னா எப்படி அது சொல்யூஷன் ஆகும்? அங்கே தாக்குதல் நடந்துச்சுன்னா அவன் திமிரில் அவன் பண்ணான், இங்கே நம்ம பண்ணிகிட்ருக்கிறது போராட்டம் நம்மளோட இடம் வேணும்னு சொல்லிட்டு பண்ணது, அதை அவங்க புரிஞ்சிக்காமல் அப்படியே ஒன்று ஓப்பனாக ஒன்று போட்டது, அதை இவங்க எடுத்துக்கிட்டு இங்கே நடந்தது உள்ளே நடந்தது எல்லா பக்கமே துரோகம் தாங்க. குறிப்பாக ஒரு கூடந்தரங்களும் துரோகம் பண்ணியது ஃபுல் அண்ட் ஃபுல் சுவிட்ச் தான் நம்மளது. அதான் சொன்னேன் நம்மளோட ஹிஸ்ட்ரி எதை எடுத்து பார்த்தாலும் சரி அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் தமிழர்கள்னாலே துரோகம்னு ஒன்று தான், முதல குத்தப்பட்டு தான் நம்மலாம் அழிகிறோம். அது ஏனே தெரியல, நம்ம மட்டும் ஏன்டா இப்படி வாங்கி வாங்கி தான் இப்படி நிற்கிறோன்னே எனக்கு புரியல.